ரொம்ப கல்வெட்டு பார்க்க வந்திருக்கோம், வாங்க போலாம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி விழுப்புரம் மாவட்டம் ஜம்பை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சமணமலை, இந்த சமணமலை சமணக படுகை சமணக கல்வெட்டுகள் இருக்குன்ட்ருக்காங்க. இங்கே எந்த மாதிரி இருக்குது, ஏரியா எந்த மாதிரி இருக்குதுன்னு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். இந்த சைடு மலைக்கு இந்த சைடு வந்து நல்ல பெரிய குளம் இருக்குது. இந்த சமண மலைகள்னாலே பக்கத்தில் குளமும் சேர்ந்து தான் இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன், வீடியோக்குள்ளே போவோம். நல்லா அந்த மலைக்கு மாலை நேரம், மேகம் நல்லா சூழ்ந்துருக்கு, பச்சை பசேல்னு நல்லாவும் இருக்குது, பாதையும் நல்லா சிறப்பாக இருக்குது. நான் சமணர்கள் வாழ்ந்த எல்லா மலையுமே வந்து ரொம்ப உயரமான மலையெலாம் கிடையாது, ரொம்ப சின்ன மலையில் தான் இருக்குது. சின்ன மலையெலாம் இருந்தாலும் மேலே வந்து நல்ல கூலிங்காக இருக்கும். அவங்க இருக்க இடம் மட்டும் நல்ல கூலிங்காக இருக்க இடமாகவே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இருக்க குகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும், இடமும் வந்து நல்ல அமைதியாக மனசுக்கு நிம்மதியான இடம் மாதிரி இருக்கும். புத்து கரையான் புத்து இங்கே ஒரு மருந்துக்காக பயன்படுத்தப்பட்ட ஆட்டுக்கல் இருக்கு. இங்கே வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முதலாம் நூற்றாண்டு, அதாவது 1ஆம் நூற்றாண்டுலேருந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு வந்திருக்கோம். முதலாம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு வந்து சதிய புத்தோன் அதிகமான் நெடுமான் அஞ்சி புறநானூறு கல்வெட்டு தான் அது. ஔவையார் வந்து இவரை பற்றி ஒரு பாடலை பாடியிருப்பாங்க, அதாவது ஔவைக்கே வந்து நெல்லிக்கனி கொடுத்தவர் தான் அதிகமான் நெடுமான் அஞ்சி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து திருக்கோயிலூர் மன்னனுக்கும் இவருக்கும் போர் நடந்து திரும்பி போகும்போது இந்த சமணப்படுகையை அவர் செஞ்சு கொடுத்தாருன்றதான் இதோடைய வரலாறாகவும். வாங்க உள்ளே இருக்கு. கல்வெட்டுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் மொழி, இந்த கல்வெட்டை வச்சு தான் மொழியெலாம் உருவான மாதிரி இருக்குது, அதாவது ஆன்ற வடிவம் இப்படி அந்த உருவானதான் மாதிரி இருக்குது. இந்த தமிழ் மொழியிலேருந்தால் மற்ற மொழிகள்லாம் பிறந்திருக்குமோன்றதை ஆச்சரியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்களும் இப்படி கல்வெட்டை பாருங்கள், கல்வெட்டு எந்த மாதிரி இருக்குன்றதை வாசித்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த தமிழ் எழுத்துக்கள் எப்படி உருவாச்சுன்றது தான் இந்த மாதிரி இருக்குது. அங்கே கல்வெட்டு இருக்குது, எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். வந்து சதிய புத்தோன் அதிகமான் நெடுமான் அஞ்சி அப்படின்ற ஒரு மன்னன் வந்து இங்கே சமணர்களுக்கு படுகை வெட்டி கொடுத்துருக்காரு. இங்கே இருக்க சமணர்கள் வந்து இங்கே தங்குறதுக்காகவும் அவங்க மருந்து தயாரிக்கிறதுக்காகவும் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு அதிகமான மன்னன் தான் உதவியிருக்காரு. இந்த இடமும் நல்ல சிறப்பாக இருக்குது, நைட்டில் வந்ததுனால எங்களுக்கு நல்லா கூலிங்காகவும் இருக்குது, இடமும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வாங்க நீங்களும் வந்து பாருங்கள். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து நீங்கள் விழுப்புரம் மாவட்டம் ஜம்பைன்ற ஊருக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து மேப் கொடுக்குறேன், வந்து பாருங்கள்.